அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஆர்ட் ஆஃப் காட் லிவிங் என்ற தலைப்பின் கீழே இந்த நொடியில் ஸ்பார்க்கான விஷயத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது இந்த நொடியில் என்பது இன்றைக்கு, அதாவது 6/8/2023 அன்று சுமார் மாலை 2 மணிக்கு அந்த ஸ்பார்க்கான விஷயத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்வது என்னுடைய பழக்கம். இப்போ பொதுவாக கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை கன்சிஸ்டன்சியாக நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டியும் கனெக்டிவிட்டியோடு அந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்குமா என்பது தான் என்னுடைய தேடல். கடவுள் படைத்தார், நாம் இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அணுவும் கடவுளால் ஆனது, சக்தியால் ஆனது என்பதையெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அணுவணுவான நொடியும் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இயங்கி கொண்டிருக்கிறோம், இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் சாப்பிடுகின்ற உணவு தெரிந்து சாப்பிடுகிறோம், ஆனால் அது டைஜஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நாம் அருந்துகின்ற தண்ணீர், இப்படி ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டிருந்தோம். அது மாதிரி இரத்த ஓட்டம், எக்ஸ்கிரேட்ரி கழிவேற்று மண்டலம், 5 மண்டலங்களும் அதனுடைய விதைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் நம்ம உணர்வும் இருக்காது. ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு டைஜஸ்ட் ஆயிடுச்சு தெரியாது. அது எக்ஸ்கிரேஷன் ஆகும்போது ஒரு சின்ன சென்சேஷன். ஆனால் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இது வந்து நமக்கு நடந்து கொண்டிருப்பதையே நாம் தினந்தோறும் நாம் அதை பார்த்து கொண்டிருப்பதையே உணர முடியாது. இப்படி ஒரு இயக்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த இயக்கத்திற்குரிய காரணம் யார் அப்படின்னா, கேனோ உபரிடம் சொல்லுமாறு, கண்ணின் கண்ணாக, காதின் காதாக, மனதின் மனதாக, எல்லாமே இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு, அது எப்படி ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உணரத் தொடங்கும் போது தான் எனக்கு வருகிறது இந்த ஸ்பார்க். அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டாங்க இது வரைக்கும். ஆனால் நம்முடைய கான்செப்ட் வந்து எப்படின்னா, செல்ஃபாலஜி படி நீயாக இருந்து உன்னுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருள் எல்லாம் 100% யாரோடும் ஒப்புமைப்படுத்தி விடாமல், நோ கம்பேரிசன், எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருந்து விடாமல், அதில் முக்கியமான விஷயம் எதிர்பார்ப்பு இல்லாமல், நோ நெகட்டிவ் தாட்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன், டூ அஸ் இட் இஸ், என்ன செய்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த இடத்துல எல்லா விஞ்ஞானம் என்ன சொல்லுது, ஸ்டில் மைண்ட்லேருந்து செய், நோ தாட்லேருந்து செய், எண்ணமற்று இரு, செயலுறு நிலையில், விழிப்புற நிலையில், எண்ணங்கள் அற்று இரு என்றெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஆனால் இது உண்மையாக அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது 100% உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நொடியும் தனித்தனியான இயக்கம், தனித்தனியான செயல்கள், தனித்தனியான சிந்தனைகள். ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கணும், எவ்ரிபடி இஸ் யூனிக், இஸ் ஆக்டிங் அக்கார்டிங் இஸ் அப்சர்வேஷன், டிஎன்ஏ மரபணு திறன், அண்ட் இஸ் என்விரான்மெண்ட் சூழல். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நொடியும் அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும், அது கற்றலாக, கேட்டலாக, பார்த்தலாக, ரசித்தலாக, எதை எடுத்தாலும், புத்தகம் படிப்பது மட்டும் கற்றல் அல்ல, வெறும் ஏதோ சிடிக்களை பார்ப்பதோ கேட்பது மட்டும் கற்றல் அல்ல. அப்படியே ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நிகழ்ச்சி உள்வாங்குறீங்க, கண்ணால் காதால் வாங்குறீங்க, எவ்ரி திங் கற்றல் தான். அந்த ஒவ்வொரு கற்றலுமே நீங்களாக இருந்து கற்கிறீங்களா, ஒன்றும் நீங்கள் இல்லாமல் கற்கிறீர்களா, ரெண்டு
நீங்கள் நீங்களாக இல்லாதன்றது உங்களுடைய மனம் ஒத்துப்போனால் அது உடல் ஒத்து போகாமையோ, உடல் ஒத்துப்போனால் அறிவு ஒத்து போகாமையோ, அறிவு ஒத்துப்போனால் மனசாட்சி ஒத்து போகாமையோ. ஸோ இந்த ஒத்துப்போகாத நிலையில் மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருள் எல்லாமே 100% ஒத்துப்போய் ஒரு தொழில் இசை எடுக்கிறேங்க. இப்போ இளையராஜா இசை எடுத்திருக்காருன்னா அவருக்கு 100% அதில் ஒத்து போயிருக்கணும். அதனால தான் அவர் சாதிக்க முடியுது. இதெல்லாம் உதாரணமாக இருந்துச்சு. அப்போ நம்ம செஞ்சு பார்க்குறோமே அது எப்படின்றதுக்கு தான் என்னுடைய தேடலில் கிடைச்சது. நிச்சயமாக 100 அன்காம்ப்ரமைஸ்டாக நாம் செய்ய தொடங்கும் போது ரொம்ப கஷ்டம்தான் ஆரம்பத்தில். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் 3 கொடுக்க ஆரம்பித்தா இது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அது பண்ணும்போது நம்மளுடைய முதல்ல நம்ம வந்து ஒரு இன்டலெக்சுவலாக தான் ஒரு செயலை தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அறிவு ஒத்து போகிறது, மனச்சாட்சி ஒத்து போகிறது, ஆற்றல் ஒத்து போகிறதுனா இன்டலெக்சுவலாக ஒத்து போகிறோம். இப்போ எந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர்ட் ஆஃப் காட் லிவிங், கடவுளின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கலையை எப்படி, கடவுளோடு வாழக்கூடிய கலையை எப்போ நீங்கள் புரிய முடியும்னா, கடவுள் என்பது காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ், யூனிவர்ஸ் இன்டெலிஜென்சஸ் அண்ட் யூனிவர்சல் எவ்ரி திங், அந்த இன்டெலிஜென்ஸ் தான், அதுதான் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் தான் தெரிஞ்சுக்கலாம் தானே. காஸ்மிக்னு சொல்கிறதுலாம் அதுதான், சூப்பர் கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ் தான் அதுதான். ஆனால் அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ்ன்றது உங்களுடைய அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதை எப்படி நம்ம அனுபவப்படணுமா, நீங்கள் நீங்களாக இருந்து. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒப்புமையே யாரோடும் யாரும் எப்பொழுதும் ஒப்புமை இல்லாமல் இருந்து, அப்படி ஏதாவது ஒப்புமைகள் ஏற்பட்டால் எண்ணத்தை எண்ணத்தால் எரித்து, எண்ணத்தை செயலால் எரித்து, எதிர்மறைகள் ஏற்பட்டால் அந்த எதிர்மறைகளையெல்லாம் அழித்து மறுபடியும் ஒன்றில் ஈடும்போது, ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பட்டு ஈடுபடும்போது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, தியான நிலை. அதுதான் அந்த செயலையே தியானமாகுவது, அதுதான் தியானமற்ற தியானம். எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் பொருட்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலுக்குரிய லட்சியத்தோடும் 1 கூட வீணாக்காமல் நேர்மறையாக ஒப்புமை இல்லாமல் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது, இப்போ இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அப்படியே நம்மை அறியாமலே நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸும், பொறிகளின் வழியாக எக்ஸ்பீரியன்ஸும், புலன்களின் வழியாக எக்ஸ்பீரியன்ஸும், அந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன் ஆகும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த டிரான்சிஷன்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற அந்த நிலையை உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது, உணர முடியாது, ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி வந்து நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடும் எல்லாமே நமக்கு தெரியாமலே நடந்து கொண்டு வெளியே வருகிறதோ, அது பிரெயினில் எல்லா நியூரானிக்கல் நெட்ஒர்க்குக்கும் போகும். இந்த 10% அனுபவிக்கிறது, 20% அனுபவிக்கிறதுலாம் மூளைக்கு கிடையாது. அந்த கன்சன்ட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய, கன்சன்ட்டு நியூரானில் இருக்கக்கூடிய, கன்சன்ட்டு டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய எல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். ஆமாம், அதுதான் முக்கியம். அதை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், தெரியும். அந்த ஆக்டிவேஷனுக்கு வந்து அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆரம்பிக்க சொன்னால் அப்படியே கரெக்டாக மறந்து போயிடும். அந்த நாம் வந்து டிரான்சன்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் மறந்த உடனே இயங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம் செயலில். அப்போ தான் சொல்கிறோம் மறந்துட்டு வந்துட்டோம்னு சொல்கிறோம், அல்லது நேரம் போனதே தெரியலைன்னா, ஆனால் இயங்கிக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ் வந்து கனெக்ட் ஆகுது. தட் ஈஸ் த கனெக்ஷன் ஆஃப் ஆர்ட் ஆஃப் காட் லிவிங். அதைத்தான் இவங்க வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவங்க பேரில் வச்சுக்கிறாங்க, நத்திங். பட் அதுதான் சயின்ஸு. அதை எப்போ நீங்கள் பார்க்க முடியுமோ வெளியே வந்த பிறகு பார்க்க முடியும். வெளியே வந்த பிறகு பார்ப்பீங்க, இது என்னடா, நம்ம நினைக்காதது, படிக்காதது, பேசாதது, எழுதாதது, சிந்திக்காததெல்லாம் நமக்கு வருதே. அதைத்தான் இவங்க க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்மிக் கான்சியஸ்னுடைய கனெக்டிவிட்டியும் கண்டினியூட்டியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, அதுக்காக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டினியூவஸாக இருக்குன்றதுக்கு தான் அன்காம்ப்ரமைஸ் செல்ஃபாலஜியாக இருக்கணும். ஆமாம், உங்கள் செல்ஃபாலஜி நீங்கள் நீங்களாக இருந்து, அதுதான் முக்கியம். நேர்மறையாக 100% இருந்து, ஒப்புமையற்று இருந்து,
எது வந்தாலும் நேர்மறைகளும் எதிர்மறைகளுக்கு தடைகள் வந்தால் எண்ணத்தை எண்ணத்தால் எரித்து எண்ணத்தை செயலால் எரித்து லட்சியத்தோடு இயங்கிக்கிட்டே இருக்கணும். கஷ்டம்லாம் கிடையாது, தொடர்ந்து செய்யணும். என்னை பொறுத்தளவில் குறைந்தது 3 வருடமாவது ஒரு மனிதன் திரணும் செய்யணும். எதுவும் நம்பிக்கை வந்துடும். சும்மா வந்து கற்பனையிலே இருக்க வேண்டியதில்லை, செஞ்சுக்கிட்டே இருந்தால் வரும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு ஃபயர் ஆகும். நான் என் அனுபவத்தை தான் நான் பதிவு செய்கிறேன். திருவள்ளுவரை சொன்னால் உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும். எப்படி எழுதினார் 2000 வருஷத்துக்கு முன்னாடினா உங்களுக்கு, ஆமாம் எப்படியும் எழுதியிருக்கார், எப்படியெல்லாம் எழுதலை, அவர் உள்ளே போயிருக்கணும் அதுக்குள்ளே. நம்ம மாதிரி இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்காமல் இருக்கணும். பட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்னது மாதிரி, நீங்கள் புவியீர்ப்பு விதையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே இந்த பூமியில் புவியீர்ப்பு விசை இருந்ததல்லவா? நீங்கள் நினைத்தான் வந்தீங்க. ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்தில் உலகத்திற்கு எவ்ரி திங் கான்ஸ்டியூட்டட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் 100% பர்ஃபெக்ஷனாக இருக்குது. நீங்கள் ஆழமாக உள்ளே போனீங்கன்னா உங்கள் உடலை முதல்ல திங்க் பண்ணிவிட்டு உடலுக்குரிய ரிலேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய உணவு பண்ணிவிட்டு உணவுக்குரிய ரிலேட்டிவிட்டியாக மரம் செடி கொடிகள்லாம் பார்த்துட்டு இதனுடைய மொத்த ரிலேட்டிவிட்டியான பஞ்சபூதங்களையும் அதனுடைய இன்டர் ரிலேட்டிவிட்டி இன்டக்ரேட்டட் ரிலேட்டிவிட்டியெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பேசுகிறது மாதிரி உங்களுக்கு தெரியும் கிடையாது. அதைத்தான் நானே கடவுளில் தீபக் சுப்பாரப்ப அழகாக சொல்கிறார். ஒவ்வொரு செல்லும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களும் உடம்பில் இருக்கக்கூடிய குறைந்தது 30,00,000 கோடி செல்கள். சில நேரங்களில் வந்து 50 ட்ரில்லியன்றாங்க. ஒரு காமனாக 30,00,000 கோடி செல்கள் இருக்குது. ஒவ்வொரு செல்களும் ரிலேட்டிவிட்டியோடு இருக்கின்றாங்க. பாருங்கள், ஹார்ட் இயங்கிறது, கிட்னி தனித்தனியாக இங்குது. ஆனால் ஒன்று இதையெல்லாம் உணரத் தொடங்குறீங்கள்ல, இந்த உணரத் தொடங்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் தான் சூப்பர் கான்சியஸ்னஸ். அந்த சூப்பர் கான்சியஸ்னஸில் ஆழமாக போய்கிட்டே இருப்பது தான் கடவுளை உணர்தல். தேட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் காட் லிவிங். தேட் இஸ் தி நீங்கள் நினைக்கக்கூடிய காஸ்மிக் கான்சியஸ்னஸ். எல்லாரும் அடைய முடியுமா, எல்லாரும் அடைய முடியலையேன்னு அடைய முடியாது. ஏன்னா ஒரே கார்ப்பரேட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்போசர்ஸ் எங்கே பார்த்தாலும் எவ்ரிபடிஸ் கடவுள் அடைஞ்சிக்கங்க. ரெண்டாவது ஒருத்தர் எழுதி வச்சதையே வாசிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய பெரிய பழைய பழைய விஷயங்கள்லாம் எடுத்து வாசிக்கிறது. 12-18 சித்தருக்கு மேலே யாரும் வர முடியலை. காரணம், நீங்களாக இல்லாமல் இவைகளையெல்லாம் பார்க்குறீங்க. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அப்புறம் சொல்கிறீங்க உலகத்துக்காகன்றீங்க. ஓகே, அப்புறம் எப்படி அடைய முடியும்? ஆனால் ஆர்ட் ஆஃப் காட்லினஸ், ஆர்ட் ஆஃப் காட்லினஸ் இருக்கே, ஆர்ட் ஆஃப் காட் லிவிங், அப்படியே போன போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இதை உள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் காற்றை சுவாசிக்கிறோம், காற்று நினச்சிக்கிட்டால் சுவாசிக்கிட்டு இருக்கோம். காற்று நின்று போனால் அடுத்த வினாடி ஆக்சிஜன் நீங்கள் விலைக்கு வாங்கி கொடுக்கணும். காற்றுனால் நம்ம ஆக்சிஜன், நம்ம ரெசிபிரேட்டரி சிஸ்டம் சிக்கலாச்சுன்னா, சிறுநீரக சிக்கலானால் நினச்சி பாருங்கள். இப்போ இதுக்கெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதைத்தான் நானே கடவுள் அழகாக சொல்லுது. எவ்ரி திங் ஹஸ் இட்ஸ் ஓன் அதிர்வலைகள். அப்படியே ஒன்றுக்கொன்று அதிர்வோடே இருக்குது. இந்த பூமியே அதிர்வோடே இருக்குது. பூமி அதிர்வுனா பரபரப்பு அதிர்வு இல்லை, இந்த உடம்பு அதிர்வில் தான் இருக்குது. ரத்த ஓட்டம் எப்பொழுது இருக்கிறதோ, மூச்சுக்காற்றை எப்பொழுது தோன்றுகிறீர்கள், டைஜஷன் எப்போ நடக்குதோ, ஒவ்வொரு அசைவிலும் ஒரு இயக்கம் இருக்குது, ஒரு சவுண்ட் இருக்குல்ல. அந்த சவுண்டு எழுப்புனாலே, அந்த அசைவு ஏற்பட்டாலே அது வந்து வைப்ரேஷன் தானே. அந்த வைப்ரேஷனை வந்து ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தால் தொடங்கி தொடர்வது தான் நான் சொல்கிறது. அந்த நீயாக இல்லாமல் இந்த ஆர்ட் ஆஃப் காட் லிவிங்கை உணரவே முடியாது. அப்புறம் மறுபடியும் மாயை, கற்பனை, மூட நம்பிக்கை, போலி சாமியார் உங்களை நம்பிக்கை கொடுத்து இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை அப்படின்னா இந்த கான்செப்டை எப்போ கனெக்டிவிட்டி ஆகுதுன்னு ஒரு செய்தியாக அன்றைக்கி சொல்கிறத பதிஞ்சிருக்கேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.